ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு சுரைக்காய் கிரேவி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சுரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத எடுத்துகிட்டு தோல் சீவி நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு 6-7 பல் பூண்டு, 2 இன்ச்சுக்கு இஞ்சி தோல் சீவி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து 2-3, இது பெரியஸாக இருக்கிறதுனால 2 போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டுக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, 2 பட்டை, 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு, அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காய பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு வந்து அதிகமாக ஸ்பைசஸ் சேர்த்தலை. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த காரத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த சுரைக்காயை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து இந்த சுரைக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து 1 நிமிஷம் விட்டு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம அந்த மிக்சர் ஜார்லேயே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நான் ஊற்றிட்டேன். கலந்து விட்டுட்டு இன்னும் தேவைப்படும் தண்ணி, அதுக்கு தகுந்த நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா காய் வேகணும் இல்லைங்களா, அதுக்காக இப்போ ஒரு லிட்டு போட்டு விட்டுடலாம். 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம், நல்லா கொதித்து நல்லா வாசனையாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நிறைய குழந்தைங்க அதுக்கு சுரைக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ரெடியாயாச்சு, மல்லியிலை தூவி இறக்கிக்கலாம். குயிக்காக வந்துடும் இது வந்து சுரைக்காய் வந்து. அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்தில் 2 தடவை சுரைக்காய் வந்து இந்த மாதிரி வந்து சாம்பார் அல்லது வந்து இந்த கிரேவி, சுரைக்காய் தோசை, பணியாரம் ஏதோ ஒன்றில் வந்து அந்த சுரைக்காயை வந்து சேர்த்துட்டா நிச்சயமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இங்கே மொறுமொறு தோசைக்கு இந்த குழம்பு வந்து ஊற்றி கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியானது, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.